ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடி கணேசரணம், ஜெயர் திருவடி கணேசரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடி கணேசரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடி கணேசரணம், பெரிய திருமொழியிலே 2 10 2 திருமொழி, திரு எம்புள் என்ற திவ்யதேசம் விஷயமாக ஆழ்வார் அருளி செய்துள்ள மங்களாசாசனம், காசையாடை என்று தொடங்குகிற பதிகம், இதனுடைய முன்னுரையை சென்ற முறை அனுபவித்தோம். ஆழ்வார் எப்படி எம்பெருமானை நின்ற கோலத்திலே திருவேங்கடத்திலே 4 பதிகங்களிலே அனுபவித்தார், அதற்கு பிறகு ஆழ்வார் எம்பெருமானை சயன கோலத்திலே கிடந்த திருக்கோலத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று திரு எவ்குள் என்ற திவ்யதேசத்திலே வந்து அனுபவிக்க தொடங்கினார் என்று பார்த்தோம். இப்போ பாசுரத்தின் அர்த்தங்களை பார்க்கலாம். முதல் பாசுரத்திலே எம்பெருமான் ராமனாக இருந்து எப்படி பிராட்டியை ஜெயித்தான் என்ற விஷயத்தையும், கிருஷ்ணனாக எப்படி கோபிமார்களுடன் அனுபவித்தான் என்ற விஷயத்தையும் ஆழ்வார் அனுபவிக்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். காசையாடை மூடியோடி காதல் செய்தான் அவனோர், நாசமாக நம்பவல்ல நம்பி எம்பெருமான், நம்பி நம்பெருமான் தேயினன்ன தோல்மடவார் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பதவரை பார்க்கலாம். காசை ஆடை, காஷாய வஸ்திரத்தை இட்டு மூடி உடம்பை மறைத்து ஓடி வர்ணசாலைக்கு ஓடி வந்து காதல் செய்தான், பிராட்டி பக்கல் வியாமோகத்தை பண்ணின, சீதா பிராட்டியை கவர்ந்து செல்வதற்காக ராவணன் வருகிறான். அந்த விஷயத்தை இங்கே எடுத்து ஆழ்வார் முதலில் அனுபவிக்கிறார். அவன் ஒரு காஷாய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு சன்னியாசியைப் போலே வருகிறான். இங்கே அவன் அந்த ராவணனுடைய ஊரானது நாசமாக நசிக்கும்படி நினைத்து நம்பவல்ல, அப்படி செய்து தலைக்கட்ட வல்ல நம்பி, நம்பி என்றால் குணபூர்ணம், பூர்ண குணபூர்த்தியை உடையவன் என்ற அர்த்தம். இந்த இடத்துல வீரஸ்ரீ என்ற குணத்தாலே பூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், நம்பெருமான் நம்முடைய சுவாமியாய் வேய் அண்ண மூங்கிலை ஒத்த தோள்களையும் மடவார் மடப்பத்தையும் உடைய கோபிமார்களுடைய வெண்ணெய் நவநீதத்தை வெண்ணையை இவன் உண்டான் என்று, இவன் திருடி அதை சாப்பிட்டான் என்று ஏசன் என்ற கோபிமார்கள் ஹாஸ்யம் பண்ணும்படி எழுந்தருளி இருக்கிற அந்த கோபிகைகள் எல்லாம் இவனை பார்த்து கைகொட்டி சிரித்து ஏளனம் பண்ணும்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என் சுவாமியானவன் எவ்வுள் திரு எவ்வுள் என்கிற திருப்பதியிலே கிடந்தான், கண் வளர்ந்து அருளினான் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். காசையாடை மூடியோடி காதல் செய்தான், அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி, காஷாய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு உடம்பெங்கும் மறையும்படி மூடிக்கொண்டு ராமபயத்தாலே பதறி நடந்து போய், என்னைக்கு ராமன் இல்லாத சமயத்திலே பெருமாள் இல்லாத சமயத்திலே சீதையை போய் கவர வேண்டும் கவர்ந்து வர வேண்டும் என்று
ராவணன் அங்கே வந்தான். அப்படி வரும்பொழுது மிக வேகமாக துரிதமாக நடை போட்டு வந்தானாம். ராமன் வருவதற்குள்ளே நாம் போயிடணும் என்று அங்கே வந்தான். அவன் ஜனனி என்று பாராதே, வீத்தராக வேஷத்தை தரித்து வைத்து ராகத்தை பண்ணின பையனுடைய பிராட்டி எல்லோருக்கும் தாய், இந்த ஜகத்துக்கே தாயாக இருக்கிறாள், ஈஸ்வரியாக இருக்கிறாள். அப்படி நமக்கும் தாயாக இருக்கிறாளே என்று பார்க்காமல் அவளிடத்திலே இவன் ஆசை கொண்டான். அதுவும் எப்படி ஆசை கொண்டான்? வீத்தராக வேஷத்தை, வீத்தராக வேஷம் என்றால் ஆசை இல்லாத அந்த சன்னியாசி என்கிற வேஷத்தை போட்டுக்கொண்டு, அப்படி இருந்தும் அவன் பிராட்டி இடத்திலே ஆசை கொண்டிருந்தான். அவன் யார் என்றால் ஒரு பையல், பையல் என்றால் மிகச்சிறியவன், மிக தாழ்ந்தவன் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த ராவணனுடைய ஊரானது ஸ்மசான சதிருசமாம்படியாக திருவுள்ளத்திலே கொண்டருளி எம்பெருமான் அந்த ராவணனுடைய லங்கையானது மயானத்தை போலே ஆகட்டும் என்று தன்னுடைய திருவுள்ளத்திலே நினைத்து, அப்படி செய்து தலைக்கட்டிகை கீடான நினைக்கிறது மட்டும் இல்லை, இப்ப நமக்கு கூட யாராவது ரொம்ப துன்பம் கொடுத்தார்கள் என்றால் அவர்களிடத்திலே நம்ம கோபப்படுகிறோம். சில சமயங்களிலே அவரும் இதே போல துன்பம் அனுபவிக்கட்டும் என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அது பலிக்குமா பலிக்காதா என்று நமக்கு தெரியாது, நாம நினைக்கலாம். ஆனால் எம்பெருமானுடைய விஷயத்திலே அவன் நினைத்தான் என்றால் அது நடந்துவிடும். அப்படிப்பட்ட சக்தியை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்ட வீரஸ்ரீயாலே பூர்ணனானவன் எம்பெருமான், பூர்த்தியாக அந்த வீரஸ்ரீ என்ற குணத்தை கொண்டவனாக இருக்கிறான் அவன் நம்பெருமான். அப்படி பிராட்டி திறத்திலே பண்ணின ஓரத்தை நம் பக்கலிலே பண்ணினவன். இந்த பிராட்டி நிலத்தில் எவ்வளவு அன்புடன் எவ்வளவு பக்ஷபாதத்துடன் இருக்கிறானோ அதே அன்புடன் அதே பக்ஷபாதத்துடன் நம்முடனும் இந்த எம்பெருமான் இருக்கிறான். அதனால்தான் நம்பெருமான் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இங்கே அவன் மேலே கிருஷ்ண அவதாரத்தை அனுபவிக்கிறார். வேயின தோல்மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசன் என்ற எம்பெருமான். அதே எம்பெருமான் முதலில் ராமனாக அவதாரம் செய்தான், அதற்கு பிறகு அவனே கிருஷ்ணனாக அவதாரம் செய்கிறான். அப்படி கிருஷ்ணனாக அவதாரம் செய்த பொழுது என்ன செய்தான் என்றால், வேயினன்ன தோள்மடவார், வேய் என்றால் மூங்கில், அந்த மூங்கிலை போன்ற அழகான தோள்களை உடையவர்களான ஆத்ம குணோபேதைகளான, அதாவது ஆத்ம குணம் பூர்த்தியாக இருக்கக்கூடியவர்களான இந்த கோபிகைகள், அந்த கோபிகைகளுடைய ஸ்பர்ஷம் உள்ளதொரு திரவியத்தால் அல்லது செல்லாமையை உடையனாய், அந்த கோபிகளுடைய கை ஸ்பர்ஷம் பட்ட அந்த வெண்ணையை உண்டால் மட்டுமே அவன் தரித்தான். அந்த வெண்ணெய் இல்லை என்றால் அவனாலே தரிக்கவே முடியாது. அதற்காக அந்த வெண்ணையை திருடியும் தின்பதற்கு எம்பெருமான் துணிந்தான். அவர்களிடத்திலே தட்டுப்பட்டு அடி வாங்கவும் அதற்காக துணிந்தான். அப்படி அந்த வெண்ணையை உண்டான். அவர்களுடைய வெண்ணையை களவு கண்டு அமுது செய்து அந்த வெண்ணையை திருடி அதை அமுது செய்தான். அவர்கள் அதை சொல்லி ஏசும்படி நிற்கிற சர்வேஸ்வரன். இப்படி எம்பெருமான் செய்வதை பார்த்து, கண்ணன் செய்வதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கோபிகள் எல்லாரும் எம்பெருமானை ஏசுவார்கள், அவனை ஹேளனம் செய்வார்கள், அவனை வைவார்கள். இப்படியெல்லாம் அவர்களிடத்திலே பேச்சுப்படுகிற சர்வேஸ்வரன் எவ்வுள் கிடந்தானே, அந்த எம்பெருமான் இந்த எவ்வுள் திரு எவ்வுள் என்கிற திவ்ய தேசத்திலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறானே என்று காட்டுகிறார். இங்கே அறிவுடையார், அறிவுடையவர்கள் அதாவது ஞானமுடையவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களாம், ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவங்கதாக, ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று. இது ஸ்ரீராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அங்கே அயோத்தியால இருக்கக்கூடிய ஞானிகள் அந்த அயோத்தியா வாசிகள் இவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் ராமன் ராமன் என்று வாய்விடாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராமன் நாட்டை ஆண்ட பொழுது இந்த உலகமே எங்கு பார்த்தாலும் ராமனே தெரிந்தானாம். அப்படி ராமாத்வைத்தம் என்றே சொல்லுவார்கள். எல்லா இடத்திலும் எம்பெருமான் ராமன் மட்டுமே தெரிந்தானாம். அப்படி அந்த அயோத்தியா வாசிகளும் அங்கே இருந்த ஜனங்களும் அப்படி ராமனிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டு எல்லாவற்றிலும் எம்பெருமானையே பார்த்து அனுபவித்தார்கள் என்று அறிவுடையார்கள் சொல்லுவார்கள். அதே தன் பக்கம் நசையுடையவர்கள் இப்படி ஏச, ஒரு பக்கத்திலே நல்ல அறிவை உடையவர்கள் இப்படி எம்பெருமானையே எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டாடுகிறார்கள்,
இன்னொரு பக்கத்திலே எம்பெருமானிடத்திலே அதீத பிரேமம் கொண்டவர்கள். இந்த கோபிகளுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, ஆனா அவர்களுக்கு எம்பெருமானிடத்திலே அவ்வளவு பக்தி, அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு அன்பு, அவ்வளவு காதல். அப்படி இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், எம்பெருமானை ஏளனம் செய்து அவனை அனுபவிக்கிறார்கள், அவனை மிகவும் ரசித்து கொண்டாடுகிறார்கள். ஒரு பக்கத்திலே இப்படி அறிவுடையவர்கள் ஒரு விதமாக பேசுகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே அவனிடத்திலே பாசமுடையவர்கள் அன்புடையவர்கள் இப்படி பேசுகிறார்கள். இதை இரண்டையும் கேட்டுக்கொண்டு ஸ்ரீ எவ்வொழிலே எம்பெருமான் கண் வளர்ந்து அருளினான். எம்பெருமான் சயனித்துக் கொண்டு இந்த ரெண்டு விஷயத்தையுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த முதல் பாசத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அடுத்தது இரண்டாவது பாசுரம். தையலாள் மேல் காதல் செய்த தானவன் வாழரக்கன், பொய்யில்லாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்றும் அன்று செய்த வெம்போர் தன்னிலங்கோர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்தை எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே. இந்த பாசுரத்திலே ராமாவதாரத்தை நன்றாக அனுபவிக்கிறார். முதல் பாசுரத்திலே சிறிது அனுபவித்தார், அதை இன்னும் விரிவாக இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். பதவியை பார்க்கலாம். தையலாள் மேல் நிருபாதிக ஸ்திரீத்வத்தை உடையலான பிராட்டி பக்கல். இந்த பிராட்டி எப்படி இருக்கிறாள், நிருபாதிக ஸ்திரீத்வத்தை உடையவளாக இருக்கிறாள். நிருபாதிகன்னா ஒரு காரணத்தினடியாக ஸ்திரீத்வம் இருக்கிறது என்றால், கர்மத்தினாலே பெண் உடலிலே சிலர் சில ஆத்மாக்கள் பிறக்கிறார்கள். அப்படி பிறக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கர்மத்தினாலே அந்த ஸ்திரீத்வம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பிராட்டிக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது இந்த ஸ்திரீத்வம் என்பது, இயற்கையாக எம்பெருமானுக்கு தான் அடிமை. அதாவது பெண் தன்மை என்றால் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மை அது பிராட்டிக்கு இயற்கையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கர்மத்தினாலே பிறப்பவர்களுக்கு இந்த பெண் தன்மை என்பது மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய தன்மையானது கர்மத்தினாலே ஏற்படுகிறது என்று காட்டுகிறார். அப்படி இந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிராட்டி பக்கல் காதல் செய்த அபினிவேசத்தை பண்ணினவனாய் தானவன். தானவன் என்றால் அசுர பிரகிருதி, அசுர குணத்தை உடையவன், அசுர ஜாதியை சேர்ந்தவன், வாள் அரக்கன், வாளை தனக்கு ரக்ஷகமாக உடையவனான, வாளை உடையவன். அவன் கையிலே ஒரு வாள் இருக்கிறது, ராவணன் கையிலே ஒரு வாள் இருக்கிறது. அந்த வாளானது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அதை கொண்டுதான் அவன் பலரையும் ஜெயித்திருக்கிறான். அவன் யார், அரக்கன், ராவணாசுரனுடைய, இந்த ராவணன் என்று சொல்லக்கூடிய ராட்சசனுடைய. இங்கே அசுரன் என்று சொன்னாலும் அசுரன் என்பதற்கு அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அசுரர்கள் என்பது தேவஜாத்தியிலே பிறந்து தீய புத்தியை உடையவர்கள். ராட்சசர்கள் என்பது தேவஜாத்தியிலே பிறக்காமல் மனுஷ ஜாத்தியிலே பிறந்து தீய குணத்துடன் இருப்பவர்கள். ஆனா அந்த தீய குணம் என்பது பொதுவாக இருப்பதால் சில சமயத்திலே அரக்கர்களை அசுரர்கள் என்று, அசுரர்களை அரக்கர்கள் என்று சொல்வதும் உண்டு. அப்படிப்பட்ட அரக்கன் அந்த ராவணாசுரன், ராவணன் என்கிற ராட்சசன், அவன் பொய்யில்லாத வாஸ்தவ ஆகாரமான, அதாவது உண்மையான பொன்முடிகள், ஸ்வர்ண கிரீடங்கள் தரித்த தலைகள். அவனுடைய 10 தலைகள், அந்த 10 தலைகளிலும் ஸ்வர்ண கிரீடங்கள்லாம் இருக்கு. ஒன்பதோடு ஒன்றும் அந்த 10 தலைகளும் அன்று பிராட்டியை ராவணன் சிறை வைத்த அக்காலத்திலே செய்த எம்பெருமான் பண்ணின வெம் குரூரமான போர் தன்னில் செவ்வை பூசலிலே, அந்த பூசலிலே, அந்த யுத்தத்திலே ஓர் ஒப்பற்றதாய் செம் நெருப்பை உமிழ்ந்து கொண்டு வருகையாலே சிவந்த சரத்தால், சரத்தால் கொலை அம்பாலே, அவனுடைய எம்பெருமானுடைய அம்பாலே உருள சிதறி விழும்படியாக, அந்த 10 தலைகளும் சிதறி விழும்படியாக எய்த பிரயோகம் பண்ணினவனாய் அவன் யார், எந்தை என்னுடைய பிதாவாய் எம்பெருமான் எனக்கு சுவாமியான எவ்வுள் கிடந்தான். திரு எவ்வுளிலே வந்து பள்ளி கொண்டு அருளினான் அந்த எம்பெருமான். இந்த ராமாவதாரத்திலே எம்பெருமான் ராவனுடைய 10 தலைகளை கீழே விழும்படி சிதறும்படிக்கு செய்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் திரு எவ்வுளிலே வந்து கண் வளர்ந்து அருளுகிறான், எனக்கு சுவாமியாக இருக்கிறான் என்று இந்த பாசுரத்தின் பதவுரை வியாக்கியானம் பார்க்கலாம். பையலாள் மேல் காதல் செய்த வாளரக்கன் என்று தொடங்கி பாசுரம். அதிலே வியாக்கியானத்தை முதல்ல காட்டுகிறார். தெரியட்டும் ராமாவதாரம் அனுபவித்தபடி
திரியட்டும்னா மீண்டும் அர்த்தம், மீண்டும் ராமாவதாரம் ஆழ்வாருடைய அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கிறது. இது ஒரு பராசர பட்டருடைய அனுபவத்தை இங்கே எடுத்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். பராசர பட்டர் ராமாவதாரத்திலே எப்பவும் பக்ஷபாதியாக இருப்பார். கிருஷ்ணாவதாரமா ராமாவதாரமா என்றால் ராமன் தான் என்று சொல்லக்கூடியவராக பராசர பட்டர் கூரத்தாழ்வனுடைய திருக்குமாரர் இருந்தார். அவருடைய சரித்திரத்தை எடுத்து இங்கே காட்டுகிறார். பட்டரோ பாதியும் போருமாயிற்று இவருக்கு அவ்வவதாரத்திலே பக்ஷபாதம். எப்படி பட்டருக்கு ராமாவதாரத்திலே பக்ஷபாதம் இருக்குமோ அதே போல ஆழ்வாருக்கும் ராமாவதாரத்திலே பக்ஷபாதம் போல இருக்கிறது என்று பெரியார் சான்றிதழை காட்டுகிறார். மேல சரித்திரம் காட்டுகிறார். சிரியாத்தான் என்று ஒரு ஆச்சாரியன், அவர் பட்டர் ராமாவதாரத்திலே பக்ஷபதித்திருப்பது இருப்பர் என்று அருள் செய்யும் வார்த்தை கேட்கைக்காக பெருமாளுக்கு எல்லா ஏற்றமும் உண்டாகிலும் ஆசிதார்த்தமாக கழுத்திலே ஓலை கட்டி தூது போன இவ்வேற்றம் இல்லையே என்ன. சிரியாத்தானுக்கு இந்த பட்டரை எப்படியாவது மடக்கிடணும், அவர் ராமாவதாரத்துக்கு எப்பொழுதுமே ராமாவதாரத்தை தான் முன்னிட்டு அவர் பேசுவார். பராசர பட்டர் அவரிடத்திலே ராமாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரம் உயர்ந்தது என்று சொல்ல வைக்கணும் என்று ஒரு முயற்சி செய்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார்னா, பெருமாளுக்கு, அதாவது ராமனை நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாள் என்றுதான் சொல்லுவோம், அந்த பெருமாளுக்கு எல்லா ஏற்றமும் இருக்கு, எல்லா பெருமையும் இருக்கு ராமனுக்கு. அதாவது மரியாதா புருஷோத்தமனா இருந்திருக்கான், பிராட்டியை போய் ரட்சிப்பதற்காக ராவணனை போய் ஜெயித்து லங்கையை தரைமட்டம் ஆக்கியிருக்கிறான். அதற்கு மேலே எத்தனையோ ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது என்று எல்லோருடனும் நட்பு பாராட்டி இருக்கிறான், எல்லோருடனும் கலந்து பழகியிருக்கிறான், சபரியுடைய கையாலே பழத்தை வாங்கி உண்டான். இப்படியெல்லாம் பல பெருமைகள் இருக்கு பெருமாளுக்கு. ஆனாலும் ஒரு பெருமை இல்லையே, கிருஷ்ணன் தன்னுடைய அடியவர்களுக்காக கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது போனானே, இந்த பெருமை பெருமாளுக்கு இல்லையே ராமனுக்கு இல்லையே என்று கேட்கிறார். அதாவது ஒருவனுக்கு தூதுவனாக போவது என்றால் அது ரொம்ப தாழ்ந்த செயல். அக்காலத்திலே தூது அனுப்புவது என்றால் அந்த தூதனுடைய கழுத்திலே ஓலையை கட்டி தொங்க விட்டுக் கொண்டு நான் இவனுடைய தூதனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த யாரிடத்தில் தூது போகிறானோ அவனிடத்திலே அந்த ஓலையை கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். அது ரொம்ப தாழ்ந்த ஒரு செயலாக சொல்லப்படுகிறது. அப்படி கண்ணன் பெருமான் இவ்வளவு தாழ்ந்த செயலை செய்து தான் மிகவும் சுலபன், தன்னுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டவன் என்று காட்டியிருக்கிறானே, அது பெருமாளிடத்தில் இல்லையே என்று கேட்க அதுக்கு பராசர பட்டர் அருளி செய்தாராம், அவர் போகாமையல்ல பிறப்பில் குற்றங்கானும், அவருக்கு போகக்கூடாதுன்னா இல்ல, அவர் பெருமாள் பெரிய சக்கரவர்த்தி திருமகனாக இருந்ததாலே அவரிடத்துல யாரும் வந்து நீ தூது போ என்று சொல்லவில்லை, யாராவது கேட்டிருந்தா அவர் கண்டிப்பாக போயிருப்பார் என்று சொல்லுகிறார். இக்ஷ்வாகு வம்சியர் கழுத்திலே ஓலை கட்டி தூது போக விடுவாரே கிடையாதே. இக்ஷ்வாகு குல வம்சியர், அந்த இக்ஷ்வாகு என்கிற ராஜா அவன் தான் அந்த ரகுகுலத்துக்கு முதல் ராஜா என்று சொல்லப்படுகிறான். அந்த குலத்திலே வந்தவரை போய் யாராவது ஓலை கட்டி கொண்டு போ என்று கேட்க முடியுமா, அப்படி கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று இந்த இடத்துல கேட்கிறார். அதனாலே அவன் போகவில்லை. அவ்வவதாரத்திலே திருவடி அங்கே போவதை இங்கே வருவதாய் கொண்டு வார்த்தை சொல்லி திரிந்த ஏற்றத்தை கண்டு நாமும் இப்படி ஆசிரிதற்காக தூது போக பெற்றிடோம் என்று செவிசி பாய்ந்தது. அதாவது பெருமாளுக்கு ரொம்ப ஆசை வந்துடுதான் இந்த திருவடி, அதாவது ஹனுமான் இங்கிருந்து பிராட்டி இடத்துல தூது போறான், அங்கிருந்து பிராட்டி சொன்னதை கொண்டு வந்து பெருமாள் இடத்துல சொல்லுகிறான். இப்படி எல்லாம் செய்வதை பார்த்து, அதை எல்லோரும் கொண்டாடுவதை பார்த்து பெருமாளுக்கே ஒரு ஆசை வந்துடுதான், நாமும் எப்படியாவது தூது போகணுமே யாருக்காவது என்று மிகவும் ஆசை வந்தது. அதுக்காகவே பின்னை வந்து அவதரித்து ஆசிரியதற்காக தூது போயிட்டது. அதனால்தான் அந்த பெருமாள் ராமனே வந்து பிற்காலத்திலே கண்ணனாக அவதரித்து தன்னுடைய அறிவர்களுக்காக தூது போனான். சத்திரியன் என்று நிஷ்டைக்கில் தூது போக விடுவார்களே என்று அத்தை மரத்திலே வளர்ந்தது. இவன் சத்திரியன் என்று தெரிந்தால் திரும்பவும் யாரை உன்னை தூது போ என்று சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டுதான் இந்த இடத்துல கண்ணன் தன்னை இடைக்குளத்திலே பிறந்த ஆயனாகவே காட்டிக்கொண்டான். அபிஷித்த சத்திரிய வம்சத்தில் பிறக்கில் தூது போக விடுவாரே கிடையாது. நல்ல பட்டம் முடிசூடிய சக்கரவர்த்தியாகவோ அந்த சத்திரிய வம்சத்திலே பிறந்திருந்தாலோ அவர்களை போய் யாரும் தூது போ என்று சொல்ல மாட்டார்களே என்று இந்த இடத்துல ரொம்ப அழகா பராசர பட்டர் இங்கே விளக்குகிறார். எப்படி பராசர பட்டர் இதை எடுத்து காட்டுகிறாருன்னா, கண்ணன் தூது போனதை பெருமாள் ராமனுக்கு தூது போன ராமனுக்கு பெருமை சேர்ப்பதாக சொல்லிவிட்டார்.
அந்த ராமன் தான் ஆசைப்பட்டு கண்ணனாக அவதரித்து தூது போனான். இவ்வளவு முயற்சி செய்து கண்ணனாக பிறந்து ராமன் தூது போனதினாலே அந்த பெருமையும் கண்ணன் தூது போன பெருமையும் ராமனுக்கே சேரும் என்று பராசர பட்டர் ரொம்ப அழகா இந்த இடத்துல எடுத்து விளக்குகிறார். மேலே பாசுரத்திலே அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த ஒரு சரித்திரத்தை ரொம்ப அழகா எடுத்து இங்கே காட்டியிருக்கார். தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாலரக்கன், நிருபாதிக ஸ்திரீத்வத்தை உடையவள், பக்கல் பக்கலிலே ஜனனி என்று பாராதே அப்பிராப்தமான சங்கத்தை பணினானாயிற்று. அதுக்கடி ஆசுர பிரகதியாய் ஆசுர பிரகதியாக இருப்பதாலே ஆயிற்று என்று சொல்லுகிறார். அதாவது இந்த இடத்துல தையலால் மேல் காதல் செய்த, தையலால் மேல் காதல் செய்தனா பிராட்டி இருக்காள், நிருபாதிக ஸ்ரீத்வத்தை உடையவள், அவளிடத்திலே தாய் என்று பார்க்காமல் ராவணன் ஆசைப்பட்டான். அப்பிராப்தமான ஆசை, அப்பிராப்தமான சங்கம், அதாவது சேராத சேர்த்தி, பிராட்டியுடன் பெருமாள் மட்டும்தான் சேர்ந்திருக்க வேண்டும், நாம் எல்லாம் அவர்களுக்கு புத்திரஸ்தானத்தில் இருப்பதனாலே நாம் அப்படி ஆசைப்படக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய அவன், அது ஏன் அப்படி அவன் செய்தான் என்றால், தான் அவன் அசுரகுலத்திலே பிறந்தவன், அசுர பிரகிருத்தியாக இருப்பதனாலே அவன் அப்படி ஆசைப்பட்டான் என்று காட்டுகிறார். வாழரக்கன், தேவதை கொடுத்த வாளை விஸ்வசித்திருந்தான் ஆயிற்று, பெருமாள் மிடுக்கை பார்க்க அறியாதே. அந்த தேவதை, ஒரு தேவதையிடத்திலே அவன் பிரார்த்தித்து, ருத்ரனிடத்திலே பிரார்த்தித்து இந்த வாளை பெற்றிருக்கிறான். அந்த வாள் இருந்ததனாலே, அதன் மேலே இருந்த நம்பிக்கையாலே பெருமாளுடைய பெருமையை அவன் பார்க்காமல் விட்டுவிட்டான். பெருமாளுடைய பெருமை அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து விட்டது அந்த வாளிலே இருந்த நம்பிக்கை. பொய்யில்லாத ஆசுர சுவாவத்துக்கு சேரும் இடத்தில் பொய்யின்றிக்கே இருக்கிற முடிகள் எண்ணுதல். அவனுடைய அசுர பிரகிருதிக்கு பொய் இல்லாமல் அந்த 10 தலைகளிலும் அவனுக்கு கிரீடம் இருக்கு என்று ஒரு அர்த்தம். அந்த அசுரத்தன்மை உண்மையாக இருக்கும்படிக்கு அவனுடைய அந்த முடிகள் இருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அன்றிக்கே திக்விஜயம் பண்ணி வீராபிஷேகம் விஜயாபிஷேகம் என்று சில உள்ளிரே பண்ணுவன, அவற்றுக்கு உறுப்பான அற்புதங்களில் பொய்யின்றிக்கே இருக்க இருந்தது. அவன் பெரிய வீரனாக இருந்ததாலே ராவணன் பல இடங்களிலே போய் பல பேரை ஜெயித்திருக்கிறான். அந்தந்த சமயங்களிலே பல பேர் அவனுக்கு கிரீடங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கிரீடங்களை எல்லாம் கொண்டிருப்பதனாலே மிகவும் சிறந்த கிரீடங்கள், பொய் இல்லாமல் இருக்கக்கூடியது என்று இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். அப்படிப்பட்டவன் செய்த வெம்போர் தன்னில், அன்று அங்கு செய்த வெம்போர் தன்னில், அதான் அந்த இடத்துல அந்த சமயத்திலே, அதான் அந்த நிலையிலே, அப்படி ராவணன் இருந்த நிலையிலே எம்பெருமான் அந்த இடத்திலே அந்த யுத்தத்திலே பங்கெடுத்துக் கொண்டான். எம்பெருமானும் ராவணனும் அந்த குரூரமான யுத்தத்தை செய்தார்கள் என்று காட்டுகிறார். பிரம்மாதிகளைப் போலே இருந்த இடத்திலே இருந்து தப்போபலத்தாலே சங்கல்பித்தல், அந்த ராவணனைப் போலே களவு பூசல் செய்தல் செய்கை அன்றிக்கே நேரே பொருத போரிலே. இந்த ரெண்டு விதமான ஒரு எதிரி இருக்கிறான் என்றால், அந்த எதிரியை ரெண்டு விதமாக அழிக்க முடியும். ஒன்னு பிரம்மா போன்ற தேவர்கள், பெரிய ரிஷிகள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய சங்கல்பத்தினாலேயே, தங்களுடைய தப்போ வலிமையினாலே இருந்த இடத்திலிருந்தே எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள். எம்பெருமானுக்கு தான் இந்த சக்தி முதல்ல இருக்கு. எம்பெருமான் தன்னுடைய சங்கல்ப சக்தியாலே யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அழிக்கலாம். இதுதான் நம்ம கீதையில பார்க்கும்போது கூட ரொம்ப பிரசித்தமானது, பரிக்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்குதாம் என்று அந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் எம்பெருமானார். எம்பெருமான் எதற்காக அவதாரங்கள் செய்கிறான்? தன்னுடைய அடியவர்களுக்கு சேவை சாதிப்பதற்காகவே, அவர்களுக்கு தன்னுடைய காட்சி கொடுப்பதற்காகவே எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறான். ஏன்னா எதிரிகளை அழிப்பது, துஷ்டர்களை அழிப்பது அவன் சங்கல்பத்தினாலே செய்ய முடியும். அவன் இருந்த இடத்திலிருந்தே, பரமவதத்திலிருந்தே இவன் அழியட்டும் என்று சொன்னால் அது உடனே அவன் அழிந்து விடுவான். அதே போல தர்ம சம்ஸ்தாபனமும் அவன் இருந்த இடத்திலிருந்தே செய்ய முடியும். தர்மம் நிலைக்கட்டும் என்று சொன்னால் தர்மம் நிலைத்துவிடும். ஆனா அவனுடைய அடியவர்களுடைய ஆசை என்னது? அவனை சேவிக்க வேண்டும், அவனை பார்க்க வேண்டும், அவனை கொண்டாட வேண்டும் என்று. அதற்கு அவன் நேரே வந்தால் தான் முடியும் என்று பார்க்கிறார். அதே போல இந்த இடத்துல எம்பெருமான் எப்படி ராவணனுடன் யுத்தம் செய்தான் என்றால், ரிஷிகளைப் போலே, பிரம்மாவைப் போலே, தேவர்களைப் போலே சங்கல்பத்தினாலே அவன் அழிக்கவில்லை. அதே போல ராவணனைப் போலே, ராவணன் எப்படி சண்டை போடுகிறான், யுத்தம் செய்கிறான் என்றால், களவு பூசல் செய்கிறான். அதாவது
தவறான வழிகளில் யுத்தம் செய்வது, ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது போய் அவனை அடிப்பது, பின்பக்கத்திலிருந்து அடிப்பது, இப்படி எல்லாம் செய்வது களவு பூசல். அப்படி செய்யாமல் எம்பெருமான் நேரே ராவணனை எதிர்த்தான் என்று காட்டுகிறார். ஓர் செஞ்சரத்தால், செஞ்சரத்தால் என்றால் நெருப்பு பொறிந்து, நெருப்பு பொறியுடன் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த அம்புகள் என்று ஒரு அர்த்தம். சென்னிய மார்பிலே பட்ட அம்பால் இரத்த ஸ்பர்ஷத்தாலே வந்த சிவப்பை சொல்லுதல் என்று இன்னொரு அர்த்தம். ஒரு அர்த்தம் இந்த அம்பே நெருப்பை போல வருவதாலே செஞ்சரங்கள் சிவந்திருக்கிறது, நெருப்பாலே சிவம் சிவந்திருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அந்த ராவனுடைய நெஞ்சை பிளந்ததாலே அதிலிருந்து ரத்தம் வெளியே வர அந்த ரத்தம் இந்த அம்பு மேலே பட்டு அந்த அம்பு சிவப்பாக தெரிகிறது என்று ரெண்டு அர்த்தம் காட்டுகிறார். வரபலத்தாலே பூண்கட்டின தலைகள் பனங்காய் போலே உருளும்படியாக எய்த, பனங்காய் எப்படி கீழே விழுந்து உருளுமோ அதே போல இந்த ராவனுடைய தலைகள் வரபலத்தாலே பூண்கட்டின தலைகள், நிறைய வரத்தை எல்லாம் வாங்கி அந்த தலைகள் மிகவும் திண்ணியதாக இருந்தன, அந்த தலைகளை கீழே உருளும்படி செய்தான் எம்பெருமான். அவன் யார்? எந்தை? எனக்கு ஜனகனானவன், எனக்கு பிதாவானவன், எனக்கு சுவாமியானவன், எனக்கு என்னை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். அவன் எவ்வளவு கிடந்தானே, எழுப்பி காரியங்கொள்வார் தாழ்வே உள்ளது. அவன் வந்து சாய்ந்தான், அவன் வந்து இங்கே சயனித்துக் கொண்டான். அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். இப்ப என்ன இங்க குறைச்சலா இருக்குன்னு போய் அவனிடத்திலே பிரார்த்தித்து அவனை காரியங்கொள்வார்கள் தான் குறைச்சலாக இருக்கிறார்கள். அவனிடத்திலே போய் சரணடைபவர்கள் தான் குறைவாக இருக்கிறார்களே தவிர அவனிடத்திலே ஒரு குறையும் இல்லை. அவன் தயாராக வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த பாசத்திலே பெரியாசன் பிள்ளை காட்டுகிறார். அடுத்தது மூன்றாம் பாசுரம். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூதாகி தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனன் என்றான் எவ்வளவு கிடந்தானே. இந்த பாசத்திலே முந்தின பாசத்திலே நம்ம அனுபவித்தோம் ஒரு சரித்திரம், பெருமாள் தூது போனானா என்று. அந்த தூது போன சரித்திரத்தை எடுத்து இங்கே மிக அழகாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். பதவரை பார்க்கலாம். முன், முன்ன முற்காலத்திலே ராமாவதாரத்திலே ஓர் அத்விதீயமான தூது தூத வாக்கியத்தை வானரத்தின் திருவடியினுடைய ஹனுமானுடைய வாயில் வாயாலே மொழிந்து சொல்லி அனுப்பி பிராட்டியை போய் சந்திப்பதற்கு முதல்ல திருவடி தூது போறார், அதுக்கு மேல ராவணிடத்திலே தூது போகிறார். இப்படி ஹனுமான் மூலமாக அந்த தூதை சொல்லி அனுப்புகிறார். அரக்கன் ராட்சசனான ராவணன் மண்ணு பொருந்தி வர்த்திக்கிற ஊர் தன்னை இந்த லங்கையை வாளியினால் அம்பாலே மாள நசிக்கும்படியாக அழிந்து போகும்படியாக முனிந்து கோபப்பட்டு சீரி அருளினவனாய் அவனே அந்த சக்கரவர்த்தி திருமகன் தானே பின் கிருஷ்ணாவதாரத்திலே ஆதிவன்னர்க்கு பிரதான ராஜாக்களான பாண்டவர்க்கு ஓர் தூதாகி ஓர் தூதனாய் பெருநிலத்தார் பெரிய பூமியில் உள்ளார் இன்னார் தூதன் என இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லோரும் இவன் பாண்டவ தூதன் என்று சொல்லும்படிக்கு நின்றான். அர்ஜுனனுடைய தேர் முன்னே நின்றவன் எவ்வளவு கிடந்தான். அந்த எம்பெருமான் இப்பொழுது திரு எவ்வளிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்த என்று இந்த பாசுரம் தொடங்குகிறது. ஏசன் என்றது அனுவர்த்திக்கிறது. முன்னாடி ஏசன் என்ற எவ்வளவு கிடந்தானே என்று பார்த்தோம், அப்படி அந்த விஷயத்தை இங்கே திரும்பவும் சொல்லுகிறார். இந்த இடத்துல என்னன்னா ஆழ்வார் எம்பெருமானை நிந்திப்பது போல இருக்கிறது, இப்படி போய் நிக்கிறானே என்று சொல்வதை போல இருக்கிறது. ஆனா இதை நிந்தாஸ்துதி என்று சொல்வார்கள். நிந்திப்பது போல இருந்தாலும் இதுவும் ஒரு கொண்டாட்டம் தான், எவ்வளவு தன்னை எளிமைப்படுத்திக் கொள்கிறான் என்று அதை அனுபவிப்பதாகவே இருக்கிறது. புக்கபுக்க துறைதோறும் பகவத் விஷயத்திலே கால் தாழ வல்லராயிற்று. அவர்கள் எந்தெந்த விஷயத்தை அனுபவித்தாலும் அது பகவத் விஷயமாக இருக்குமே தவிர வேற ஒன்றாக இருக்காது. அந்த விஷயத்திலும் இவர் மூழ்கி மூழ்கி அனுபவிப்பார்
இவர்கள் இது எல்லா ஆழ்வார்களுமே பொருந்தும், எல்லா ஆழ்வார்களுமே அப்படிப்பட்டவர்கள் என்று இங்கே காட்டுகிறார். முன், முன் என்றால் துவாபரத்தினுடைய ஆதியிலே, அதாவது திரேதாயுகத்தினுடைய கடைசியிலே, துவாபரயுகத்தினுடைய ஆதியிலே என்று வைத்துக் கொள்ள வேண்டும். பிராட்டியை பிரிந்த ஆற்றாமை மீதுர்ந்து, அந்த பிராட்டியை பிரிந்திருக்கக்கூடிய ஆற்றாமை அது மிகவும் அதிகமாகி கடல்லேப்புக்கு முடியும் அளவானவாறே கடல்லே போய் விழுந்து தன்னை முடித்துக் கொள்ளலாமா என்று நினைக்கும் அளவுக்கு எம்பெருமானுக்கு அவ்வளவு சோகம் வந்துவிட்டது. ஒரு குரங்கின் வாயிலே வார்த்தையை சொல்லிவிட்டான். ஹனுமானுடைய ஹனுமான் மூலமாக அந்த தூதை எம்பெருமான் அனுப்பினான். அரக்கன் மன்னூர் தன்னை, அந்த அரக்கனுடைய வராதிகளாலே பூன் கட்டின ஊரை, அரக்கனுக்கு நிறைய வரம், அதாவது இந்த இடத்துல ராட்சசன் என்றால் ராவணனை சொல்லுகிறது. அந்த ராவணனுடைய ஊர் அது எப்படிப்பட்ட ஊர், நன்றாக பாதுகாக்கப்பட்ட ஊர், அப்படிப்பட்ட அந்த ஊர், அந்த ஊரை வாளியினால் பிரம்மாஸ்திராதிகளுக்கு கேளாத ஊரை மனிச்சுக்கு ஏகாந்தமான அம்பாலே அழியும்படி சீரியனான் ஆயிற்று. பெருமானுக்கு எவ்வளவு கோபம் வந்ததுன்னா, பிரம்மாஸ்திரத்தாலே கூட அழிக்க முடியாத ஊராக இந்த லங்கை இருந்தது ராவணனுடைய ராஜ்யத்தினாலே. அந்த ராவணன் அங்கே பெரிய பாதுகாவலோட இருந்தான். அப்படிப்பட்ட அந்த ஊரை மனுஷனுக்கு ஏகாந்தமான, மனுஷன்னா மனுஷன், இந்த மனுஷன்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அம்பாலே அதை அடித்து அழிக்கும்படிக்கு அவனுக்கு கோபம் வந்தது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனே பின்னோர்தூது ஆதிமன்னர் காசி அவனே என்ன பண்ணினான், பாண்டவர்களுக்காக தூது போனான். அதாவது எப்படி எப்படிப்பட்டவன் அவன் என்றால், கடலிலே நீரே நெய்யாக பற்றி எரியவல்ல அம்புடையனாய் இருக்க செய்து. தூது போவது என்பது மிகவும் ஒரு தாழ்ந்த செயல் நாம் பார்த்தோம். சக்தியே இல்லாதவர்கள் தான் தூது அனுப்புவார்கள். இவனை போனா எதிரியும் வந்து இவனை ஒன்றும் செய்ய மாட்டார்கள், என அவர்களுக்கே பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். அப்படிப்பட்டவனை தூது அனுப்புவார்கள். அப்படி எம்பெருமான் கடலையே, அந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலத்தையே நெய்யாக கொண்டு அந்த லங்கையை எரித்த எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான், அவ்வளவு சக்தியை கொண்ட அந்த அம்பை உடையவனான எம்பெருமான், அவன் என்ன செய்தான் என்றால், ஒரு சக்தியும் இல்லாதவர்கள் கழுத்திலே ஓலை கட்டி தூது போனால் எப்படி இருக்குமோ அதே போலே கிருஷ்ணாவதாரத்திலே தூது போனான் காட்டுகிறார். யாருக்கு போனான், யாருக்காக தூது போனான் என்றால், ஆதிமன்னர் காகி. ஆதிமன்னர் என்றால் முக்கியமான ராஜா, பிரதானமான ராஜா என்று அர்த்தம். துரியோதனாதிகள் ராஜ்யம் பண்ணா நிற்க செய்தேயும் பாண்டவர்களை ஆதிமன்னர் என்கிறார் ஆயிற்று. ராஜ்ய பிராப்தி இவர்களது என்பதனாலே, அதாவது ஆழ்வார் எதற்காக பாண்டவர்களை ஆதிமன்னர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், துரியோதனாதிகள் தான் இப்ப ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையிலே அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால், யுதிஷ்டன் தான், அவனுடைய தம்பிகளான இந்த பாண்டவர்கள் தான். அப்படி இருப்பதனாலே இங்கே சொல்லுகிறார்கள். இந்த அப்ப துரியோதனெல்லாம் ஆண்டு இருக்கானே அவன் யார் என்று கேட்டால், அவர்கள் கிடந்தானை கண்டேறின இத்தனை என்று. இதோ ஒரு யானை படுத்துக் கொண்டிருக்கிறது, கொஞ்சம் தூங்கி கொண்டிருக்கிறது வச்சுக்கலாமே, அப்போ அந்த பக்கமா போன வழிப்போக்கன் அந்த யானை மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினைத்தார்கள், இந்த யானைக்கே வந்தா சொந்தக்காரம் போல இருக்கு என்று நினைத்தார்கள். அதே போல இந்த இடத்துல இந்த துரியோதனாதிகள் இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுகிறார். பள்ளிகளும் கல்லரும் க்ஷேத்திரம் ஆளானிருக்க பிராமணன் பிரமாணங்களை காட்டி வைக்குமா போதே, அவர்கள் ஆதிமன்னர் என்கிறார் ஆயிற்று. இவர் ஈஸ்வர அபிப்பிராயத்தாலே ஒரு விஷயத்தை எடுத்து பெரியவாசன் பிள்ளை காட்டுகிறார். ஆட்சிக்கு தகுதி இல்லாதவர்கள், ஒரு ஆட்சியை யார் ஆள வேண்டும், சத்திரியன்தான் ஆள வேண்டும். பள்ளிகள் கள்ளர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜாத்தியை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் ராஜ்யத்துக்கு அக்காலத்தில் தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். சத்திரியர்கள் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று இருந்தது. அந்த காலத்திலே அப்படி இருப்பவர்கள் சிலர் தங்களுடைய பலத்தினாலே ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், அப்பொழுது பிராமணன், இதில் பிராமணன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய ராஜகுரு, இவர்கள் எல்லாரும் பிரமாணங்களை காட்டி அவர்களிடத்தில் இருந்து மீட்டு, அந்த ராஜ்யத்தை மீட்டு அந்த சத்திரியனுக்கு யாருக்கானோ அவனுக்கு கொடுப்பார்களோ அதே போல இந்த இடத்துல ஆழ்வார் பிரமாணம் காட்டுகிறார். எம்பெருமானுடைய வாயாலே, எம்பெருமானுடைய அபிப்பிராயத்தாலே இவர்கள் எல்லாரும் ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் என்பதனாலே அவர்களை ஆதிமன்னர் என்று ஆழ்வார் இந்த இடத்துல காட்டுகிறார் என்று சொல்றார் பெரியவாசன் பிள்ளை. சிறியார் பெரியார் என்று வாசியன்றிக்கே எல்லோரும் ஒக்க, சிறியவன் பெரியவன் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் என்ன சொல்கிறார்களாம், இன்னார் தூதனே நின்றான்.
இவனுடைய தூதன், அதாவது பாண்டவர்களுடைய தூதன் என்று எல்லோரும் சொல்லும்படிக்கு எம்பெருமான் நின்றான். பாண்டவ தூதன் என்ற அத்தாலே தரித்து நின்றான் ஆயிற்று. எம்பெருமான் எப்படி தரித்துக் கொண்டானாம் தன்னை? பாண்டவ தூதன் என்று சொன்னால் மட்டுமே அவனால தரிக்க முடிந்ததான். அப்படி இல்லை என்றால் தரிக்க முடியவில்லையா? ஒரு பிறப்பாதல் விருத்தமாதல் இட்டு சொல்ல ஒன்னாதாரை போல தனக்கென்ன இட்டு சொல்லலாவது ஒன்று இன்றிக்கே பாண்டவர்களுக்கு தூதன் என்று அத்தாலே தரித்து நின்றான். அதே விளக்கி சொல்லியிருக்கார். இப்போ நல்ல உயர்ந்த குடியிலே பிறந்தவன், உயர்ந்த தொழிலை உடையவன், இப்படியெல்லாம் சொல்வதற்கு அவனுக்கு நிறைய இருக்கு, விஷயம் நிறைய பெருமை எம்பெருமானுக்கு இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இல்லாதவர்கள் இவனுடைய தூதன் என்று சொன்னால் அதனாலே பெருமைப்படுவார்கள் இல்லையா? அதே போல எம்பெருமானும் இங்கே தனக்கு எல்லாம் இருந்தும் பாண்டவருடைய தூதன் என்று சொல்வதை தான் பெருமையாக நினைத்து அதனாலேயே தன்னை தரித்துக் கொண்டு இருந்தான். ஒரு ஜன்மவிருத்தாதிகளாலே நிரூபியாதே அதுவே நிரூபகம் ஆயிற்று. இன்னான் சோற்றாலே தரித்தான் சுவர் மண்ணாலே நின்றது என்னமா போலே. எம்பெருமான் எப்படி இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டான்? நிரூபகம் என்றால் எதை கொண்டு எம்பெருமானை அடையாளப்படுத்துவார்கள்? சர்வேஸ்வரன், உபய விபூதிநாதன், உபயலிங்கத்தை உடையவன். உபய விபூதிநாதன்னா பரமபதம், சம்சாரம் என்று இரண்டு சொத்துக்களை உடையவன். உபயலிங்கம் என்றால் எம்பெருமானுக்கு இரண்டு அடையாளங்கள், அதாவது எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன். இது ரெண்டும் முக்கியமான அடையாளம் எம்பெருமானுக்கு. இப்படியெல்லாம் எம்பெருமானை சொல்லுவார்கள். ஆனா இப்ப அதெல்லாம் வந்து எம்பெருமானுக்கு அடையாளமா இல்லையா? இப்ப என்ன நினைக்கிறானாம்? பாண்டவர்களுடைய தூதன் என்று சொல்வதுதான் தனக்கு அடையாளம் என்றே நினைத்திருக்கிறான். இப்போ நம்ம பாண்டவ தூதர் என்று காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய திருப்பாடகம் என்ற திவ்யதேசம், அங்கே பெருமாள் மிக உயர்ந்த திருமேனியுடன் அமர்ந்த திருக்கோலத்திலே பாண்டவ தூதனாக எழுந்தருளி இருக்கிறார். அதை இங்கே காட்டுகிறார். அது எதை போல என்றால் இன்னான் சோற்றாலே தரித்தான். ஒருத்தன் இருக்கான், அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் எப்படி தரித்துக் கொள்கிறான் என்றால் சாதம் சாப்பிடறான், அதனால தரித்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அதே போல இந்த சுவர் எப்படி நிற்கிறது? மண்ணாலே நிற்கிறது. இந்த மண்ணை வைத்து இந்த கட்டி இருக்கும் இந்த சுவரை, அந்த சுவர் நிற்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா? அதே போல எம்பெருமான் எப்படி தன்னை தரித்துக் கொள்கிறான் என்றால் பாண்டவர்களுக்கு தூதன் என்று சொல்லி தன்னை தரித்துக் கொள்கிறான் என்று காட்டுகிறார். ஆஷ்ரித பாரதந்திரியத்தை இட்டு சொல்லுவாரை பெரில் உண்ணாதே தடிக்கும் ஆயிற்று. ஆஷ்ரித பாரதந்திரம் தன்னுடைய அடியவர்களுக்கு தான் அடிமையாக இருப்பதை எடுத்து சொல்லுபவர்கள் இருந்தார்கள் என்றால் எம்பெருமான் எப்படி வளருவானாம்? அதை கேட்டு கேட்டு வேற எதையும் சாப்பிடாம அதை கேட்டு கேட்டே வளர்ந்து விடுவானும். அப்படிப்பட்ட குணத்தை உடையவன் எம்பெருமான். அவன் எவ்வுள் கிடந்தானே, இவ்விடம் நல்ல நீர்வாய்ப்பாய் இருந்தது, பூமியிலே ஏவி காரியங்கொள்வாரை பெற்றது, இனி இவ்விடம் விட்டு போவோம் அல்லோம் என்று சாய்ந்தான் ஆயிற்று. இந்த இடத்த நல்ல நீர்வாய்ப்பெல்லாம் நிறைய ஏரிகள் இருக்கு, நிறைய குளங்கள் இருக்கு, இங்கே இருந்து நல்லா அனுபவிக்கலாமே. பூமியிலே ஏவி காரியங்கொள்வாரை பெற்றது, இந்த பூமியிலே என்னை கைங்கரியம் கொள்வதற்கு, என்னை அடிமை கொள்வதற்கு நிறைய அடியவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய அபிமானத்தை பெற்ற பாகவதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நான் இங்கேயே இருந்து அனுபவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி எம்பெருமான் அந்த இடத்தை விட்டு போகவில்லை, போக போவதில்லை என்று சொல்லி அங்கேயே சயனித்துக் கொண்டான். இது மூன்றாவது பாசுரம். அடுத்தது நாலாவது பாசுரம். நாலாவது பாசுரத்திலும் கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். பந்தனைந்த மெல்விரலால் பாவைதன் காரணத்தால் வெந்திரல் ஏறேழும் வென்றவேந்தன் வெறிபுகள் சேர் நந்தன் மைந்தனாக ஆகும் நம்பி நம்பெருமான் எந்த தந்தை நம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே. கதவுரை பார்க்கலாம். பந்து, பந்துனா கந்துகம், பந்து நமக்கு தெரிந்ததுதான். அணைந்த, பொருந்திய, மெல், மிருதுவான விரலால், விரல்களை உடையவளாய், பாவைதன் காரணத்தால், நிருபாதிக ஸ்திரீத்வத்தை உடையளான நப்பிண்ணை பிராட்டியை பெருகைக்காக. நப்பிண்ணை பிராட்டி கையிலே ஒரு பந்தை வைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் நிருபாதிக ஸ்திரீத்வத்தை உடையவள். முன்னாடியே நம்ம பார்த்தோம், இயற்கையான ஸ்திரீத்தன்மையை உடையவள், எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருப்பவள். அப்படிப்பட்ட அந்த நப்பிண்ணை பிராட்டியை பெருகைக்காக வெம் திரள் ஏறி எழும் குரூரமாய், வெம் என்றால் குரூரமாய், திரள் என்றால் மிடுக்கை உடைய, ஏறி எழும் ஏழு ரிஷபங்களையும் வென்ற நிரசித்த வேந்தன் அரசனாய், விரி பிரசித்தமான புகழ் சேர் புகழை உடைய
நந்தன் மைந்தனாக ஸ்ரீ நந்தகோபர் திருமகனாக ஆகும் தன்னை அமைத்துக் கொண்டவனாய் நம்பி சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணனான நம்பெருமான் நம் சுவாமியாய் எந்தை தந்தை தம்பெருமான் நான் என்னுடைய தகப்பன் அவனுடைய தகப்பன் முதலான நம்முடைய குலத்துக்கு நாதனானவன் அவன் எவ்வுள் கிடந்தானே அப்படிப்பட்ட எம்பெருமான் எவ்வுள் என்ற திவ்யதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று காட்டுகிறார். வியாக்கியானம் பார்க்கலாம். பந்தனைந்த மெல்விரலால் பாவேதன் காரணத்தால் பிரியவும் கிருஷ்ணாவதாரம் பின்னாட்டிற்று. மீண்டும் ஆழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரமே அனுபவ விஷயமாக ஆனது. கிருஷ்ணனுக்கு ஆகர்ஷகமாம்படி கையிலே பந்தை பிடித்து அதுதானும் பொறாத மார்த்தவத்தை உடைய விரலை உடையலாய். கிருஷ்ணனுக்கு ஆகர்ஷகமாம்படி கிருஷ்ணனாலே விரும்பப்படும்படியான கையிலே பந்தை பிடித்துக் கொண்டிருக்கிறாள் நப்பினை பிராட்டி. அதுதானும் பொறாத மார்த்தவத்தை உடைய விரலை உடையலாய். அவளுடைய விரல் எப்படி இருக்குன்னா அந்த பந்தை கொஞ்ச நேரம் பிடித்துக் கொண்டிருந்தாலே அந்த நப்பினை பிராட்டியனுடைய கைகளானது விரல்களானது சிவந்து போயிடும். அவ்வளவு மிருதுவாக அந்த கைகள் இருக்கு. அவள் நிருபாதிக ஸ்திரீத்வத்தை உடையவள். இயற்கையான ஸ்திரீத்தன்மையை எம்பெருமானத்திலே அடிமை கொண்ட தன்மையை உடையவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட நப்பினை பிராட்டியை லபிக்கைக்காக அவளை பெருகைக்காக வெந்திரல் ஏர் ஏழும் வென்ற வேந்தன் கணக்காலே அம்பாலே பூசல் செய்யலாம் ஜென்மம் என்று. இப்ப எம்பெருமான் ஆயர் குலத்திலே பிறந்திருக்கான். அவன் சத்திரியர்கள் என்றால் ஒரு பெண்ணை விரும்பினார்கள் என்றால் என்ன பண்ணுவார்கள்? அந்த எந்த நாட்டிலே அந்த பெண் இருக்கிறாளோ அந்த நாட்டுக்கு படையெடுத்து போய் அந்த ராஜாவிடத்திலே மிரட்டி அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு சண்டை போட்டு அந்த பெண்ணை அவர்கள் கல்யாணம் பண்ணிப்பார்கள். அப்படி பண்ணக்கூடிய ஜென்மம் இப்பொழுது இவன் இல்லை. இவன் ஆயர்குலத்திலே இருக்கிறார். அதனாலே அந்த ஜாதி கடைந்த வெற்றியை கொண்டான் ஆயிற்று. அந்த ஜாதிக்கு என்று ஏற்பட்ட போட்டி இருக்கிறது. அந்த போட்டியிலே பங்கு கொண்டு இந்த பிராட்டியை அவன் பெற்றான் என்று காட்டுகிறார். உஷபங்களை அடர்த்து அஜாதிக்கு ராஜாவானவன், அந்த ஆயர்குலத்துக்கு ராஜாவானான். எப்படி ஆனான்? இந்த ஏழு ரிஷபங்களை ஜெயித்து பிராட்டியையும் மனம் புரிந்து அந்த குலத்துக்கே ராஜாவாக ஆனான் எம்பெருமான். விரிபுகள் சேர் நந்தன் ஆயனும் பிள்ளை பெற வேண்டும் என்று நோன்பு நோக்க எடுத்த பெயராளன் என்று பலத்திலே அன்வைத்து நிற்கப்பட்ட புகழை உடையன் ஆயிற்று. அதாவது யார் பெருமாளை தனக்கு குழந்தையாக பெற வேண்டும் என்று தவம் செய்தது வசுதேவனும் தேவகியும். அவர்கள் தான் தவம் செய்தார்கள். அவர்கள் பெற்றார்கள் அந்த குழந்தையான. வளர்த்தக்கூடிய பலனை யார் பெற்றார்கள் என்றால் நந்தகோபனும் யசோதையும். அதை எடுத்த பேராளன் நந்தகோபாலன் எப்படி நிதியை எடுத்தார் போல எடுத்தது என்று அந்த இடத்துல வியாக்கியானம். பெரிய நிதி நமக்கு கிடைத்ததுனா எப்படி இருக்கும்? பெரிய புதையல் கிடைத்ததுனா எப்படி இருக்கும்? அதே போல இந்த நந்தகோபன் எம்பெருமானை பெற்றான். தான் முயற்சி செய்யாமல் எம்பெருமானே அவனிடத்திலே வந்து சேர்ந்தான். அப்படிப்பட்ட புகழை உடையவனாயிற்று இந்த நந்தகோபர். விரிப்புகள் சேர் நந்தன் என்று காட்டுகிறார். அவனுக்கு மைந்தனாக ஆகும் ஒரு பிதா இன்றிக்கே தான் தோன்றியான எளிமை தீர ஸ்ரீ நந்தகோபர் திருமகனான் ஆன பின்பாயிற்று. அதுவரைக்கும் பரமவதத்திலே இருந்த வரைக்கும் எம்பெருமானுக்கு என்று ஒரு பிதா கிடையாது. அவன் தான் தோன்றி, அதாவது எப்பொழுதுமே தானே இருக்கக்கூடியவன். அவனை பெற்றவன் என்று யாரும் கிடையாது. அந்த குறை எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு இருக்கான். அந்த குறை போகும்படிக்கு நந்தகோபனுக்கு இவன் திருமகனான அந்த செயல் அவனுக்கு அந்த திருப்தியை கொடுத்தது. நானும் ஒரு தகப்பனை பெற்றேன் என்று ஒரு திருப்தி ஏற்பட்டது. அதனாலே அவன் உடனானான். சந்தமேனம் என்று சொல்லும்படிக்கு ஒரு ஆத்மா எப்பொழுது உடனாக இருப்பதாக கொள்வார்கள் பெரியவர்கள் என்றால் எம்பெருமானை பற்றிய ஞானம் பெற்றிருந்தால் அந்த ஆத்மாவை இருக்கிறது என்று நினைப்பார்கள் பெரியவர்கள். அதே போல எம்பெருமான் தன்னை எப்படி இருக்கிறான் என்று நினைத்தான் என்றால் நந்தகோபனுக்கு மகனான பின்புதான் தான் இருக்கிறேன் என்றே நினைத்தானாம். மைந்தனாக ஆகும் அப்படிப்பட்ட நந்தகோபனுக்கு எம்பெருமான் மைந்தனாக ஆனான். உந்தம் மடிகள் முனிவர் என்று யசோதை பிராட்டி அவனை அச்சமுறுத்துகைக்காக சொல்லும் வார்த்தையாயிற்று. மைந்தனாக ஆகும்னா இந்த இடத்துல நந்தகோபனுக்கு மகனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். பெரிய திருமொழியிலிருந்தே எடுத்து காட்டுகிறார். உம்முடைய தகப்பனார் உம்மை கோபிப்பார் என்று கண்ணனை அங்கே
பிராட்டி அச்சமுறுத்துகிறாள், பயமுறுத்துகிறாள், அப்படி சொல்லி நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறாள். தான் தாயான எளிமையாலே பொடிய மாட்டாளே, அவள் தாயாக இருப்பதனாலே அவள் கண்ணனிடத்திலே கோபப்பட மாட்டாள். அதுக்காக என்ன சொல்கிறாள், உங்கள் தமப்பனார் பொடிவர் கிடையர், உண்மை உம்முடைய தகப்பனார் கோபப்படுவார் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். செய்ததெல்லாம் பொறுக்கும்படி என்றே தீம்பிலே கைவிழந்து நிற்கிற நிலை. எம்பெருமானுடைய தீம்பு எப்படி இருக்குன்னா, அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த தீம்பு இருக்கிறது. அவ்வளவு சேஷ்டைகள் எம்பெருமான் செய்கிறான், அவ்வளவு லீலைகள் எம்பெருமான் அந்த இடத்துல செய்கிறான். அப்படி செய்தாலும் நான் என் கையிலே கோலால் நொந்திட மோதவும் இல்லேன், உன்னை என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோலை கொண்டு நான் உன்னை அடிக்க முடியவில்லை என்று காட்டுகிறார். ஒரு கோலை கொண்டு உன்னை அடிக்கலாம் என்று பார்த்தாலும் அது என்னுடைய கை அதற்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது என்று சொல்லுகிறார். நம்பி சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் ஸ்ரீ வைகுண்டத்திலே இருப்பினும் இங்கே வந்து அவதரித்து தான் தாழ் நின்ற பின்பாயிற்று பூர்ணனாயிற்று. நம்பி என்றால் குணபூர்த்தி என்று பார்த்திருக்கோம். அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்டா போல வியாக்கியானத்திலே அர்த்தம் காண்பிப்பார்கள். இந்த இடத்துல எதனால் நம்பி என்று சொல்கிறார்கள் என்றால், சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் எல்லா குணங்களும் கல்யாண குணங்களும் பூர்த்தியாக எம்பெருமானுக்கு இருந்தாலும், ஸ்ரீ வைகுண்டத்திலே இருந்தாலும், அதிலேயும் எம்பெருமானுக்கு பூர்த்தி இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து அவதரித்து தான் தாழ் நின்ற பின்பாயிற்று. இங்கே வந்து இந்த நந்தகோபனிடத்திலே தான் தாழ் நின்றான், கோபிகளிடத்திலே தாழ் நின்றான். அதற்கு பிறகுதான் அவன் பூர்த்தியை அடைந்ததாக அவன் நினைத்துக் கொள்கிறான் என்று காட்டுகிறார். நம்பெருமான் நமக்கு நாதன், நம் குலநாதனானவன், நமக்கு நம்முடைய குலத்துக்கே நாதனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எவ்வளவு கிடந்தானே, சர்வவித பந்துவானவனை காணலாவது பரமபதத்திலே என்று அவ்விடத்திற்கு போக பொதிசுவர் கட்ட வேண்டாதே, பந்து கிருத்தியம் பண்ணலாம்படி திரு எவ்வளிலே வந்து சாய்ந்தான் ஆயிற்று. இந்த பரமபதத்தை விட்டு எம்பெருமான் திரு எவ்வளிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியதை பார்த்தால் நமக்கு எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு எல்லா விதமான பந்துவானவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை நாம் பரமபதத்திலே போய் சேவிக்கலாம், அவனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று இங்கிருந்து பொதிமூட்டை கட்டிக்கொண்டு பொதிசோறு கட்டிக்கொண்டு புறப்பட்டு போக வேண்டாதபடிக்கு எம்பெருமான் அருகிலேயே திரு எவ்வளிலேயே வந்து பந்து கிருத்தியம் பண்ணலாம்படி நாம் அவனுக்கு அடிமை என்று சொல்லிக்கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும்படிக்கு திரு எவ்வளிலே வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார். மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடி கடேசரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடி கடேசரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடி கடேசரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைதளம் kohil.org.